இது தேர்தல் கணக்கு விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஹாய் பாரி. ஹாய் ராஜேஷ். ஹாய் சார். என்ன செல்வப்பெருந்தகை டெல்லி போயிருக்கிறாராமே, என்ன விவரம்? செல்வப்பெருந்தகை வந்து பல அஜெண்டாக்களோட டெல்லி போயிட்டு தான் சொல்கிறாங்க சார். செல்வப்பெருந்தகை டெல்லி நேற்று போகிறாரு அர்ஜென்ட்டாக அப்படின்னதுமே நம்ம ஃபோன் போட்டு அவங்க தரப்பில் விசாரித்தோம். செல்வப்பெருந்தகையோட அவர் தரப்பில் விசாரித்தோம். அவசரமாக டெல்லியில் கூப்பிட்டுருக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து திமுக காங்கிரஸ் நாங்கள் எதிர்பார்க்குற அந்த தொகுதிகள் வந்து எங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டுருக்கு. அதனால் டெல்லியில் இருக்கிற தலைமைக்கிட்ட நாங்கள் இப்போ என்ன நிலவரம் போயிட்டுருக்குங்கிறத தெரியப்படுத்தி கூடுதலாக சீட்டுகளை பெறுறதுக்கு சில யுக்திகளை வந்து அங்கே கையாளணும், அதனால் சில பேச வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னு விசாரித்து பார்த்தா டெல்லி தலைமை வந்து வேறு சில கால்குலேஷன் போடுறதா சொல்கிறாங்க. இன்னும் அந்த கூட்டணி பேரம் படியாத நிலையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பி யாரும் கலந்துக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படிலாம் காங்கிரஸ் பண்ணுவாங்களா, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் அனுபவம் கொண்டவர், இது உண்மைதானு சில எம்எல்ஏக்கள்கிட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நானே விசாரித்தேன், அது உண்மைதான் சொல்லி சொல்கிறாங்க. நேற்று கலைஞருடைய நினைவிடம் திறப்பு விழா நடந்துச்சு, பல கட்சிகள்லேருந்து போயிருந்தாங்க. பாமக கூட்டணியிலே இல்லை, பாமகலேருந்து ஜிகே மணிலாம் போயிருக்காரு. தங்களுடைய தோழமை கட்சின்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாரும் போகல, எம்பிக்கள் யாரும் போகல. 8 எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டில், 17 எம்எல்ஏ இருக்கிறாங்க காங்கிரஸ் எம்எல்ஏ தமிழ்நாட்டில், ஒருத்தர் கூட போகல. யார் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வ இவர் போயிருக்காரு, கே வி தங்கபாலு போயிருக்காரு. அவரும் ஏன் போனார் அப்படின்னா அவங்க பையனுக்கு சீட்டு கேட்டுட்டுருக்காரு, போகாமல் விட்டால் சீட்டு கிடைக்காம போயிடுமோ, அவங்கள கொஞ்சம் குளுத்திப்படுத்தணும், கொஞ்சம் கூலாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போனதாக சொல்கிறாங்க. அரசு நிகழ்ச்சிகளில், தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்ச்சிகளில் யாரும் கலந்துக்க வேணாம். இது எதுக்காக அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதிருப்தியில் இருக்குது, அதை நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞருடைய நினைவிட திறப்பு விழாவில் காங்கிரஸை சார்ந்து யாரும் பங்கேற்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ செல்வப்பெருந்தகை ஏன் டெல்லி போனார் அப்படின்னா அவர் திமுக தலைமையோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர். யார் செல்வப்பெருந்தகை? அவர் தமிழ்நாட்டில் இருந்தால் அவருக்கு ஒரு நெருடல் இருக்கும், பின்னாடி அவங்க கூட நம்ம கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கணும், அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரல அப்புறம் என்ன அப்படின்னு நாளைக்கு ஏதாவது பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நெருடல் வந்துருக்கூடாது, உங்கள் முக்கியமான ஆலோசனை சொல்லி வர வச்சதா சொல்கிறாங்க அன்அஃபிஷியல் தகவல். அதாவது காங்கிரஸுக்கு 6+1 தான் திமுக உறுதியா இருக்கு. ஆமா சார். இல்ல எங்களுக்கு பழைய மாதிரியே 9+1 கொடுத்துருங்கன்னு காங்கிரஸ் பிடிவாதமா இருக்கு. அப்போ அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறதன் மூலமாக அவங்ககிட்ட கொஞ்சம் முரண்டு பிடிச்சி கூடுதல் தொகுதிகளை வாங்கிடலாமோ அப்படின்னு கருதுறாங்க, வெளிப்படுத்துறாங்க. இப்படி ஒரு கடினமான நிலைப்பாட்டை காங்கிரஸ் இது வரைக்கும் எடுத்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி இவ்வளவு பலவீனப்பட்டதன் பிறகு, அவங்க வலிமையா இருந்த காலத்துல நிலைமை வேற, இவங்க பலவீனப்பட்டதன் பிறகு இப்படி ஒரு நிலை எடுத்திருக்கிறாங்க. சரி, அந்த முயற்சி பலன் கொடுக்குமாங்கிறத பார்ப்போம். என்ன கார்த்தி? பொதுவா காங்கிரஸ் கட்சியோட நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ்காரர்களே கலந்துக்க மாட்டாங்கிறது தான் ஒரு அணி நிகழ்ச்சி கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் சார் இந்த வீட்டுல சத்தியம் பண்ணிட்டு வந்தீங்களா? அம்மா நான் சிரிக்கவே மாட்டேன். எப்படி காங்கிரஸ்கார நிகழ்ச்சியில காங்கிரஸ்காரங்களை இங்க அப்புறம் என்ன திமுக நிகழ்ச்சியில கலந்துக்கல? ஒரு அணி நிகழ்ச்சி வச்சா இன்னொரு அணி கலந்துக்க மாட்டாங்க, இன்னொரு அணி நிகழ்ச்சி வச்சா இன்னொரு அணி கலந்துக்க மாட்டாங்க. எல்லா அணிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்கிறது காங்கிரஸ் கட்சி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெரிய முன்னேற்றம் தான். கோஷ்டி பூசல் ஒரு பெரிய முன்னேற்றம். ஒரு அணிகளெல்லாம் சேர்ந்து ஒரு தனி அணியா உருவாகிருக்காங்கிறதே பெரிய விஷயம்தான். ஆனா இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் திமுக தான் சுமக்குது. அது தமிழ்நாடு காங்கிரஸ் மறந்துருச்சான்னு தெரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்க கூட்டணி பேச்சுவார்த்தையில திமுக தான் சுமூகமான நிலையை வந்து இந்தியா கூட்டணி சார்பில் ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் பேசி நிற்கிது. அதை வந்து மறந்துட்டாங்களான்னு தெரியல. குறைந்தபட்சம் வந்திருக்கணும், காங்கிரஸுக்கு தார்மீக கடமை இருக்கிறது. கடந்த காலங்கள்லேருந்து திமுக ஆட்சியில் தான் காங்கிரஸ் காப்பாற்றப்பட்டிருக்கு பல இடங்களில். அந்த இதுக்காவது கண்டிப்பாக வந்திருக்கணும். குறிப்பாக ஐக்கிய ஜனநாயக கூட்டணிலாம் திமுகவோட தயவில் தான் ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஒரு நன்றிக்காவது கலைஞரோட இந்த அந்த அடிப்படையில் வந்திருக்கணும் அவங்க. ஆனால் அவங்க எல்லாம் புறக்கணிச்சதுங்கிறது தன்னைத்தானே அவர்களை புறக்கணித்து கொண்டாதான் இருக்க முடியும். அவர்கள் வளர்ச்சியை தாங்களே புறக்கணித்துக் கொண்டார்கள். எனக்கு எதிர் யாரும் கிடையாது, நாங்களை தான் எதிர்த்துக்குப்போம், நாங்கள் எங்களை தான் இது பண்ணிப்போங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. சரி, ஒரு பிள்ளை தாயிட்ட பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதானே. அது எப்படி அப்படி நினைச்சுக்க கூடாதா? அது நீ நினைச்சுக்க மாட்டேன். நீ காலையில் வந்த முரசொலி பேப்பர் சார், முரசொலி பேப்பர் கொண்டு வரணும்னு நினைச்சா வச்சுட்டேன். முரசொலி பேப்பர்ல யார் யார் கலந்துக்கிட்டான்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் யார் பேரும் இடம்பெறல. அதே மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு டிஐபிஆர்ல இருந்து வரும், அந்த செய்தி குறிப்பிலையும் யார் யார் கலந்துகிட்டாங்க, மதிமுக போச்ச வைகோ திருமா எல்லாருடைய பேரும் போட்டிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து யாரும், நான் சொன்னேன் கே வி தங்கபாலு கலந்துகிட்டாருன்னு, ஆனா அவங்கள ஒரு பொருட்டா
எடுத்துக்கலாம், முரசொலியிலையும் போடல தமிழக. அவர் கலந்துகிட்டு அவர் பேர் குறிப்பிடப்படல, ஏன்னா அவர் வந்த நோக்கம் தெரியும் எல்லாருக்கும். எல்லாருக்குமே ஆமா, நீங்க அதிகாரப்பூர்வமா ஒன்னு யார் வந்திருக்கணும், மாநில தலைவர் வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் சார்பில் வேற யாரும் அனுப்பி வச்சிருக்கணும். அவங்க யாருமே நிர்வாகிகள்னு சொல்லப்படுறவங்க யாருமே வரல அப்படிங்கறதா இடம்பெறல. இடம்பெறல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.